நெல்லை வண்ணாரப்பேட்டை ஸ்னேகா மனநல மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பன்னீர்செல்வம் மனநல குறைபாடு குறித்து பேட்டி அளித்துள்ளார். பேட்டியின் போது ஸ்னேகா மனநல மையம் மருத்துவர் நூருல் ஹசன் உடனிருந்தார். மனநோய் பற்றின இன்னும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அறியாமை இருக்குது. ஸோ மனநோய் வந்து இன்னும் பேய் பிசாசு புள்ளி சுண்ணியத்தினால ஏற்படுங்கிற ஒரு மனநோய் இருக்குது, அறியாமை இருக்குது. மக்கள் வந்து இதை வந்து மனநல என்னை மாதிரி மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு வரதில்லை. இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது, ஒரு ஓவா ஓமாவை மாதிரி இருக்குது. அவங்க வந்து அது ஒரு மாதிரி நம்ம மனநோயின்னு சொன்னாலே வந்து பத்தாம் ஒரு மாதிரி நம்ம நினச்சிக்கிடுவாங்க, நமக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க, அந்த மாதிரினால வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதை வந்து உடைக்கணும். இது வந்து மனநோய் வந்து எல்லா நோய் மாதிரி ஒரு நோய் தான், இதை வந்து எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன ரீதியான பாதிப்புகள் இருக்குது. அந்த பாதிப்புகளை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மனநோய் பற்றின ஒரு விழிப்புணர்வை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நோய் தான், இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அறிவுறுத்தணும் அப்படிங்கிறத நான் இது மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் மருத்துவர் நூருல் ஹசன். மனநல மருத்துவராக ஸ்னேகா மனநல மையத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ முக்கியமாக கடந்த ஒரு 10 வருஷத்தினுடைய உலக மனநல மருத்துவ தினத்தை நம்ம பற்றி நம்ம தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் புது புது தீம் நினைச்சிடுவாங்க, உலக சுகாதார மையம் நினைச்சிடுவாங்க, நிர்ணயிச்சுன்னு செய்வாங்க, அதை கொண்டு போயிட்டுருப்பாங்க. அந்த தீம் அடிப்படையில் அந்த வருடம் முழுவதும் அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் என்ன செய்வோம், ஒரு வருடம் முழுக்க என்ன செய்வோம் பண்ணுவோம். கடந்த 10 வருடத்தினுடைய விழிப்புணர்வு தீமை நம்ம வந்து கூர்மையாக ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மனநலம் காப்போம், மனநலத்தை நினச்சி உங்களை டயக்னோஸ் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படிங்கிற தீம்லாம் கொஞ்சமாக அப்படியே படிஞ்சு வந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, மனநலத்துக்கு மருத்துவம் எல்லா இடங்கள்லேயும் ஒரே மாதிரி கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த நினச்சிட்டோம், பேசுகிற நம்பிக்கை வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எய்ம்ஸ், நிம்ஹான்ஸ் போன்ற மிகப்பெரிய கைதேர்ந்த மருத்துவமனைகள் வந்து எங்கே இல்லை, ஒரு ஸ்டேட்டினுடைய மாநிலத்தினுடைய கடைகோடியில் இல்லை, எங்கே இருக்குது, சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஒரு குவாலிட்டியான மனநல மருத்துவம் வந்து சிட்டிஸில் மட்டும்தான் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு தேடல் எல்லாத்துக்குமே உருவாயிடுச்சு. ஆனால் மனநல நோய்கள் வந்து சிட்டிஸில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் இன்றைக்கி பறந்து விரிஞ்சிருக்கு, பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு மனநல பிரச்சனை இருக்குது. அப்போது மனநல நோய்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் மனநலத்துக்கு உண்டான தரமான மருத்துவம் வந்து சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்குமோ அப்படின்னு மக்கள் நினைச்ச ஒரு பெரிய எண்ணங்கள் இருக்குது. அப்போ இதை முழுமையாக உள்வாங்கின உலக சுகாதார மையம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மனநல மருத்துவத்தினுடைய இந்த கேரை, குவாலிட்டியான இந்த கேரை பட்டி தட்டியெல்லாம் நினச்சிடணும், கிளியராக இன்டர்நேஷ்னல் லெவலில் நினச்சிடணும், ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் நினச்சிடணும், எல்லா பட்டு வீடுகளும் சேர்க்கணுங்கிற ஒரு முக்கிய கருத்தோடு நினச்சிருக்கு. இந்த வருஷத்துடைய தீமை மென்டல் ஹெல்த் இன் அன்இீக்குவல் வேர்ல்டு, அதாவது மனநல நோய்கள் நிறைய இருக்குது ஆனால் மனநல நோய்க்கு தரக்கூடிய அந்த டெலிவரி ஆஃப் ஹெல்த் சிஸ்டம் வந்து நேராக இல்லை. எல்லா இடத்துலையும் நினச்சிடணும், நம்ம ஈக்குவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிட்டி சைக்காட்ரி சமூகம் சார்ந்த மனநல ட்ரீட்மெண்ட்டை என்ன செய்கிறாங்க, அதுக்கு எப்படி எப்படிலாம் செய்கிறாங்க, எல்லா விஷயங்களும் இங்கே வருத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உலகம் முழுக்க, நாடு முழுக்க, மாநிலம் முழுக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கேர் என்ன செய்ய போகிறோம், நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்மளுடைய தரப்பிலிருந்தும் என்ஜிஓஸ் தரப்பிலிருந்தும் முக்கியமாக மாநிலத்தினுடைய அரசு தரப்புலன்னு செய்வாங்க, அதையும் வந்து முடிச்சு எடுத்துக்கொண்டே இருக்காங்க, வெற்றி பெற்றே இருக்குது, மேலும் மேலும் செய்வோம், இது வெற்றி பெறும். முக்கியமாக இந்த நாளினுடைய ஒரு முக்கிய ஒரு கோரிக்கையாக மனநலத்தினுடைய அவேர்னஸ் என்ன செய்வோம், நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், பரப்புவோம். நன்றி.